வணக்கம் வந்த நம்ம என் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ாக்ஸில் மாணிக்க வாணிக்க வாசக பெருமானை எழுதிய திருவாசகத்தில் சென்னிப்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு பாட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச நேரத்துலேருந்து இந்த மணி சேனலில் திருவாசகம் போடுறதுக்கு முன்னாடி இதிலேயே விட்டுவிட்டா போட்டுருவான்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப முக்கியமான தலைப்புகள்ங்க ஏன்னால் இப்போ நம்ம வந்து இதில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சில கருத்துக்களை பார்க்குறதுனால இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நல்லா பாருங்கள் இந்த சென்னிப்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீழே மூவராலும் காண முடியாத இறைவன் அப்படிங்கிறார் நம்ம வழக்கமாக சைவ சமயம் ஈசன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது யார் அப்படின்னு சொன்னால் ஒரு தோற்றம் கொடுத்துருப்பாங்க ஆனால் மூவர் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயும் ஈசனார் இருப்பார் இல்லையா சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூணு பேர் சேர்ந்தது மூவர் இந்த மூவராலையுமே காண முடியாத இறைவன் அப்படின்னு சொன்னால் அப்போ சைவர்கள் யாரை இறைவன் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஏழும் இல்லையா முன்னொரு பதிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே திருவாசகத்தில் சிவபுராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பாட்டு ஒரு தடவை பார்த்துருக்கோம் அதில் பார்க்கும் பொழுது இறையினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறார் அதில் பார்த்தோம்னா இறைக்கு எந்த விதமான தன்மைகளோ இறை எந்த விதமான கட்டிற்குள்ளோ உட்பது உட்பட்டது கிடையாது யாராலும் காண முடியாது அனைத்திற்கும் அப்பாற்பட்டது இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விளக்கத்தை சொல்லியிருப்பார் ஆனால் ஒரே ஒரு காரண காரியத்தினால இறைவன் கட்டுக்குள்ளே வருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் இதே இடத்துல திருப்பியும் அதை ரிப்பீட் பண்ணுறாரு இப்போ அதான் பார்க்க போகிற மாதிரிங்க சென்னிப்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தேவதேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் தேவதேவன் மெய்ச்சேவகன் அடியவர்களுக்கு உள்ளூர இருக்கக்கூடிய அந் அந்த அந்த அடியவர்கள் இறையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருப்பாங்கள்ல எனக்கு வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை இரையே எனக்கு தான் எனக்கு இறை மட்டும்தான் அப்படின்னு அவர்களுக்கு அவன் சேவகனா யார் சாமி தேவர்களுக்கெல்லாம் தேவர்களா தேவரான் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டதான் ஆனால் மெய்ச்சேவகனா எப்படி எப்படி எழுதுகிறார் பார்த்தீங்களா ஸோ எனக்கு சாமிதான்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் சேவகனாக வந்து நின்று வரான் தேவதேவன் சேவகன் தென் பெருந்துறை நாயகன் திருப்பெருந்துறையில் குடிகொண்டிருக்கக்கூடிய பெருமான் எம்மை ஆண்ட நாயகன் மூவராலும் அரியோனா முதலா முதலாய ஆனந்தமூர்த்தியான் மூவர் அப்படின்னு சொன்னால் இங்கே யார் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு அந்த மூவராலும் அரியோனாத அறிந்து கொள்ள முடியாத மூவராலும் அறிவனாத முதலாய ஆனந்த மூர்த்தியான் எல்லாத்திற்கும் அவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு முதலானவனா அங்கே முதலாய மூர்த்தியான் அப்படின்னு சொல்கிறேன் எல்லா மூர்த்தினே என்ன தலை தலைவன் அர்த்தம் எல்லாத்திற்கும் ஆதி அப்பாற்பட்டவன் அர்த்தம் அப்போ இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவனா மூவராலும் அணி அறிவனாத முதலாய ஆனந்த மூர்த்தியான் அதுவும் இருக்காரா மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை தான் இருக்குது அங்கே ஆனந்தம் மட்டுமே இருக்குது அங்கே அந் அதுதான் ஆனந்தம் மட்டுமே இருக்கு அங்கே மறு பேச்சுக்கே அந்த இடத்துல இடமே இல்லை ஆனந்தமூர்த்தியான் யாவராயணும் யாரானாலும் சரி யாவராயினும் அன்பரன்றி அரியோனா மலர்ச்சோதியான் யா நீ யாரை வேணாலும் வந்துட்டு போயா அவன் அப்படி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய இறைவன் மூவர் தான் எல்லாத்துக்கும் பெருசு அப்படின்னு சொன்னால் படைத்தல் காத்தல் அழித்தலுங்கிற ஒரு முத்தொழிலை செய்யக்கூடியதற்கு மூவர் வந்து இதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூவருக்கெல்லாம் மூத்தவனாக இருக்கக்கூடியவனும் இந்த மூவர் தான் எல்லாத்துக்கும் தலை அவர்களே காண முடியாத ஒருத்தனாக இருக்கக்கூடிய அப்போ நான் போய் எப்படி பார்க்குறது அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கே மாணிக்கவாசி ஒருமான் சொல்கிறார் பாருங்க யாவராயின் யார் அவன இருந்திருப்போம் யாவராயினும் அன்பரன்றி அரியோணா மலர் சோதியன் அன்பர் அப்படின்னு சொன்னால் அந்த இறைவன் மீது முழுமையான ஒரு பக்தி இருக்கக்கூடியவர் எனக்கு அவனை தவிர வேறு எதுவுமே என்னுடைய சிந்தையில் இல்லை எனக்கு எல்லாமே இறைவன் தான் அந்த அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடியவன் அன்போடு கலந்திருந்து இறைவன் மட்டுமே என்னுடைய சிந்தையில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே அன்பரன்றி அரியுணா மலர் சோதியன் ஸோ மலரின் மீது வீற்றிருக்கக்கூடிய சோதி வடிவானவன் அர்த்தம் இப்போ நீங்கள் இந்த மலர் மீது வீட்டில் இருக்கக்கூடிய சோதி வடிவானவன் சொன்னால் இப்போ இங்கே மலர் எங்கே இருக்குது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அங்கெங்கே போய் பூ பூத்துச்சு அந்த ஒரு டவுட் உங்களுக்கு வரணும் இறைவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்போ சோதி வடிவுக்கும் அது தான் இருக்கணும் ஏன் சோதி என்ன சொல்கிறாங்க இதுக்கும் உங்களுக்கு ஒரு டவுட்டு வரணும் சரிங்களா இப்போ பின்னாடி வர பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு சொல்லிடுறேன் சோதியன் அப்படின்னு சொன்னால் ஏன் சோதி வடிவானவன் இறைவன்னு சொல்கிறாங்கன்னா சோதினு சொல்லக்கூடிய நெருப்பினுடைய வடிவாக இருக்கும் வெளிச்சத்தில் வந்து தூய் தூய்மைத்தன்மை மட்டும்தான் இருக்கும் அசுத்தம் இருக்காது நெருப்புக்கு கீழ் உள்ளே அசுத்தம் இருக்காது அது எல்லாத்தையும் எரித்து தள்ளிடும் அப்போ இறையை ஏன் சோதி வடிவானவன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே மலம் இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் நம்ம எல்லாருமே இறைவன் அப்படின்னு சொன்னால் வெளிச்சமாக இருப்பார்னு நினச்சிக்கிறோம் இறைவனுக்கு உருவில்லை தன்மை இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆனால் சோதி வடிவானவன் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம்னு நினச்சிக்கிறோம் வெளிச்சம் இல்லை அது ஒரு தாத்பரியத்துக்காக சொல்லப்படும் அங்கே மலம் இல்லாதது இறை அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு கருத்து அது சரிங்களா அந்த இடத்துல அழுக்கில்லை அப்பழுக்கற்றவன் அப்படிங்கிறனால சோதி வடிவு அப்படிங்கிறாங்க சரிங்களா சரி அரியோணா மலர் சோதியன் தூய மாமலர் சேவடி கண் அவனுடைய மலர்வோல் இருக்கக்கூடிய அவனுடைய திருவடியை வந்து நம்ம வந்து சேவடி கண் நம் சென்னி மண்ணி சுடருமே அவனுடைய சேவத் மலர்வோல் இருக்கக்கூடிய அவனுடைய திருவடியில் வந்து நம் தலை வணங்கி நிற்கும் பொழுது நம்மளுடைய சென்னி அப்படின்னு சொன்னால் ஒரு தலை நிறும் அது இந்த உச்சந்தலை தான் சென்னி அது வந்து சுடரும் அப்படிங்கிற அதாவது புகழ் பொருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல விளக்கம் சொல்லுவாங்க அழிவில்லாத ஒரு தன்மை வாய்க்கும் அப்படின்னு சொல்லி ஏன் இந்த மலர் முன்னாடி சொன்னார்னு கேட்டால் இறையை எங்கே பார்க்கலாம் இந்த சஹசிராரத்திலேருந்து பார்க்கலாம் இந்த சகசரமானது விழிப்படைந்தது அப்படின்னு சொன்னால் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறது முழுமையாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம் தாங்க இது இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் திருவாசகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனுக்கு உருவம் கொடுத்து இறைவனை மட்டுமே சொல்லக்கூடியதும் இந்த சமயத்திற்கு மட்டுமே உண்டானது அப்படின்னும் இவர்கள் மட்டுமே இதை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நமக்கு இருக்குது இது அனைவருக்கும் பொது அதனால தான் அதை சைவ சமயம்னு சொன்னாங்க இதை யார் வேண்டுமானாலும் பின்பற்றலாம் அப்படிங்கிற அந்த ஒரு காரண காரியத்திற்காக அப்போ எல்லாருக்குமே இதே உடம்பு தான் எல்லாத்துக்குமே அதே சக்கரங்கள் தான் எல்லாத்துக்குமே அதே மூன்றாவது கன்று தான் எல்லாத்துக்குமே அதே ஆயிரம் முதல் தாமரை தான் இது விழிப்படைஞ்சால் மட்டும்தான் இறைத்தன்மை அப்படிங்கிறது உணர முடியும் அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கு முன்னதாக ஒரு சோதிப்பிழம்புக்குள்ளே நுழையறுவது போல் இருக்குமா அதற்கு பிறகு போகும்பொழுது அனைத்துமானதாக மாறிடுமா இப்படி தான் பெரியவங்க சொல்கிறாங்க சரிங்களா அப்போ முதல்ல நம்ம காணக்கூடியது என்ன அந்த சோதி வடிவம் பிறகு ஏதுமற்ற ஒரு தன்மை அனைத்துமான ஒரு தன்மையாக நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறாங்க ஒரே பாட்டுங்க சென்னிப்பத்துங்கிறதுக்குள்ளே ஒரே பாட்டு இத்தனை பெரிய விளக்கத்தை ஒரு பாட்டில் எழுதி வச்சிருக்காரு இதை நீங்கள் என்னைக்கா இது இதுக்கு முன்னாடி படித்தவங்க இது இப்படி படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேளுங்க படிக்கலன்னு சொன்னால் இன்னொரு தடவை எல்லாத்தையும் படித்து பாருங்கள் பொருள் புரிந்தவர்களுக்கு மாறாக இப்போ புதுசாக ஒரு பொருள் புரியும்பொழுது உங்களுக்கு பயங்கர வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பெரியவர்கள் பெருமனு உருவத்தை காட்டி இந்த உருவத்துக்கு இது விளக்கம்னு சொல்லிட்டு போகலை உருவத்தின் வேரில் விளக்கம் சொல்லி அறுவத் உருவத்தின் ரூபமாக அருவத்திற்கு போவதற்கு எப்படிங்கிறதுக்கும் வழியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போது ஒரு பத்து பத்து பாட்டு எழுதுறாங்கன்னா அந்த பத்து பத்து பாட்டிலேயே இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் மாணிக்க வாசக பெருமான் என்ன சொல்கிறாரு சொல்லிய பாட்டை பொருளுணர்ந்து சொல்லுவார்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் செல்வர் சிவபுரத்து பல்லோர்கள் ஏற்ற பணிந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பொருள் புரிந்தால் மட்டும்தான் நமக்கு புண்ணியம் செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படி இல்லைன்னா பாட்டை மட்டும் பாடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நான் முற்றுமோதல் போகிறேங்க மாதம் மாதம் முற்றுமோதல் போகிறேங்க வாரம் வாரம் முற்றுமோதல் போகிறேங்க நீ ஆய்சுக்கும் போய்கிட்டே தான் இருப்பேன் என்ன பையன் புண்ணியம் சேரும் இந்த ஆன்மாவில் அது காதில் உழுந்துக்கிட்டே இருக்கும் இதனுடைய பிரதிபலிப்பாக ஏதோ ஒரு பிறவியில் நமக்கு ஒரு ஞான வாய்க்கும் அப்படி உண்மை அப்படி பரவாயில்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன்னா சந்தோஷம் முற்றுமோதல் கண்டிப்பாக போங்க அப்படி இல்லைங்கண்ணா இப்போவே ஏதாவது ஒரு புரிஞ்சு புரிஞ்சு படிக்கணும்னா ஒரே நூல் ஒரே பாட்டை தடவை படிங்க ஏன்னு சொன்னார் எதுக்கு சொன்னார் இதுக்கு என்ன விடை ஆனால் கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆய் அழிஞ்சு போயிடும் வெறும் கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது கேள்வியோடு சேர்ந்து தேடுதல் இருக்கணும் சுய ஆராய்ச்சி இருக்கணும் இதோடு சேர்ந்து தவம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேற்கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஒரு 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 பேக்கேஜு இந்த பேக்கேஜ் முழுசாகினா மட்டும்தான் இப்பிறப்புலேயே முக்தி பேர் அப்படிங்கிறதுக்கு நம்ம போக முடியும் இத்தனை விஷயத்தையும் மாதிகை வாசக பெருமான் ஒரு வார்டில் சொல்லியிருக்கிறார் சென்னி சென்னிப்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய திரு திருவாசகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி சொல்கிற பாட்டு அப்போ எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அந்த நானூற்றி சொல்கிற பாட்டுக்குள்ளே நம்மகிட்ட கிடைச்சிருக்கே அப்படின்னு பாருங்கள் எடுத்து கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஸோ யா தான் இன்றைக்கு உண்டான பதிவு ஸோ பிடிச்சிருந்திருக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் அவங்க நன்றி